அரசியலை விட்டு துறவரம் போக முடிவு அண்ணாமலை அதிரடி திட்டம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலைக்கு ஏற்பட்டு வரும் நெருக்கடிகளால் அவர் கட்சியை விட்டு ஓடிவிடும் நிலைக்கு ஆளாகி இருப்பதாக புதிய தகவல்கள் தெரிவித்துள்ளன இதுகுறித்து அண்ணாமலையும் தனது ஆதங்கங்களை கொட்டியுள்ளார் இதுகுறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி இது கர்நாடகாவில் காவல்துறை அதிகாரியாக இருந்த அண்ணாமலை தமிழகத்திற்கு பாஜக தலைவராக பதவியேற்று வந்த பிறகு அரசியலில் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டன தமிழகத்தை பொறுத்த வரையில் திமுக அதிமுக என்ற இரு பெரும் கட்சிகள் இயங்கி வந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியை மூன்றாவது பெரிய கட்சியாக மாற்றிக்காட்டினார் அண்ணாமலை இருந்த போதிலும் தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஏராளமான தொல்லைகள் ஏற்பட்டன கட்சியின் பெண் முக்கிய நிர்வாகிகள் அவர் மீது குற்றச்சாட்டுகளை எழுப்பினார்கள் தற்போது திருச்சி சிவா உள்பட ஏராளமான பேர் கட்சியை விட்டு நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அவர்களும் ஆளுக்கு ஒரு பக்கமாக அண்ணாமலையை தங்களது எக்ஸ் பக்கத்தில் வெளுத்து வாங்கி வருகிறார்கள் முக்கியமாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா குறித்து அவர் பேசியதால் அதிமுகவுடன் இருந்த வலுவான கூட்டணி முறிவடைந்தது என்பது தமிழகத்தில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் மிக பெரிய சர்ச்சையாகும் தற்பொழுது அவர் லண்டனுக்கு அரசியல் தொடர்பாக படிக்கச் செல்வதால் தமிழக பாஜகவிற்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது முன்னதாக ஏற்கனவே தமிழக தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அண்ணாமலை இடையே மோதல்களும் ஏற்பட்டு முடிவடைந்தன இந்த நிலையில் சமீப காலமாக அரசியல் பேசி வரும் அண்ணாமலை சலிப்புத்தன்மையுடன் பேச தொடங்கி இருக்கிறார் நான் எத்தனை நாளைக்குத்தான் வாழ் எடுத்து சண்டை போட முடியும் என பேசத் தொடங்கியவர் நான் இன்னும் அரசியலில் இருக்க வேண்டுமா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளார் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலை தற்பொழுது கோவை துடியலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசினார் அவர் பேசும்போது பல நேரங்களில் நான் தனியாக அமர்ந்து யோசிப்பேன் நான் இந்த அரசியலில் இருக்க வேண்டுமா இதற்கு என்ன அவசியம் வந்தது எனக்கு இப்போது நாற்பது வயதாகிவிட்டது கடந்த மூன்று ஆண்டுகளாகத்தான் தலைவர் பதவியில் இருக்கிறேன் இதில் மிகவும் கஷ்டப்பட்டு தான் செயலாற்றி வருகிறேன் என்னால் எதற்கும் ரியாக்ஷன் செய்ய முடியவில்லை அரசியலில் இருக்கணுமா வேண்டாமா என்ற எண்ணம் என் மனதில் எப்போதும் மேலோங்கி இருக்கிறது ஒரு சாதாரண மனிதரைப் போல எதையும் பேச முடியவில்லை எதையும் எடுத்தெறிந்தும் பேச முடியவில்லை சராசரி மனிதர்களைப் போல இது சரி இது தவறு என்று எதையும் என்னால் கூற முடியவில்லை நான் சரியான பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் நம்மை தவறாக புரிந்து கொண்டு யாராவது ஏதாவது சொன்னால் கூட பொறுத்து கொள்ள வேண்டியது இருக்கிறது ஏராளமான பேர் கேள்வி கேட்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் பதில் சொல்ல முடியவில்லை மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கிறது நம்மை பற்றி அவாண்டமான குற்றச்சாட்டுகள் பத்திரிகையில் வந்தால் அதை படித்துவிட்டு ரியாக்ஷன் எதுவும் செய்ய முடியவில்லை இன்றைக்கு அரசியலுக்கோ பாஜகவுக்கோ வரக்கூடியவர்கள் சந்திக்க வேண்டிய முதல் பரீட்சை இதுதான் பாஜகவில் சேர வேண்டுமானால் பொறுமை சகுப்புத்தன்மை சமரசம் ஆகிய மூன்றும் அவசியம் பாஜகவை பலர் குறை சொல்வார்கள் அதையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் இன்னொரு புறம் பிரச்சனைகளை கையாள வேண்டும் எதிர்கட்சிகளை சமாளிக்க வேண்டும் மோடி அரசு எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்கட்சிகள் எதிர்க்கத்தான் செய்கிறார்கள் இதையும் கடந்து போக வேண்டியிருக்கிறது என்று விரக்தியுடன் பேசியிருக்கிறார் அண்ணாமலை தமிழக அரசியலில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய அரசியலிலும் எந்த தலைவர்களும் தங்களது பதவி குறித்து இத்தனை வேதனையுடன் பேசியதில்லை இந்த நிலையில் அண்ணாமலையின் பேச்சு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை மிகவும் சோர்வடைய செய்திருக்கிறது என்பது எம் தொலைக்காட்சி தரும் சிறப்பு செய்தியாகும்